கொரிந்தியருக்கு பவுல் எழுதின இரண்டாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரத்தில் பல அருமையான கருத்துக்களை நாம் காணலாம். இந்த ஐந்தாவது அதிகாரத்தை பல கோணங்களிலே நாம் பார்க்கலாம். இதை ஒரு நல்ல வைரமாக முத்தாக நாம் வைத்து இதை ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த ஐந்தாவது அதிகாரத்திலே பல சத்தியங்கள் நமக்கு தெளிவாகின்றன. ஆனால் ஒன்று அடிப்படையான ஒரு கருத்து என்ன, 2 கொரிந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பவுலின் உள்ள துடிப்புகளை ஊழியக்காரனாகிய மிஷனரி வீரனாகிய இயேசுவின் அடியானாகிய பவுலின் உள்ள துடிப்புகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பவுலின் ஊழியத்தின் நோக்கங்கள் என்ன, அவர் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்நாளின் இறுதி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக நின்று தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவருக்காக இவ்வளவு கடினப்பட்டு உழைத்ததற்கு காரணம் என்ன, பவுலின் ஊழியத்தின் ரகசியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த முழு அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் நான் என்ன தலைப்பு கொடுப்பேன், பவுலின் உக்ரானத்துவம் என்கிற தலைப்பை கொடுக்கலாம். உக்ரானத்துவம் இந்த அதிகாரத்திலே நமக்கு தெளிவாகிறது. உக்ரானத்துவ உணர்வு உள்ளவராக, உக்ரானத்துவை பற்றிய பாரம் கொண்டவராக பவுல் இருந்தார் என்பது இந்த அதிகாரத்திலிருந்து தெளிவாகிறது. சாதாரணமாக நமக்கு உக்ரானத்துவம் என்றால் என்ன எண்ணம், உக்ரானத்துவம் என்கிற வார்த்தையை கேட்டவுடனே நம் மனதுக்கு முன்பாக வருகிற ஒரு காரியம் என்ன, பணம். பணத்தை பற்றிய உக்ரானத்துவத்தை தான் நாம் அதிகமாக எண்ணுகிறோம். ஆனால் அருமையானவர்களே, உக்ரானத்துவம் என்பது வெறும் பணத்தை பற்றிய உக்ரானத்துவம் மட்டுமல்ல, இது முழு வாழ்க்கையையும் பற்றிய உக்ரானத்துவம். ஐயம் ஊழியத்திலே எங்களுக்கு உள்ள ஒரு பெரும் பாரம், சபைகளை அணுகி பணம் பிரிப்பது அல்ல, சபைகளை கட்டுவது, சபையில் உள்ள மக்களுக்கு மிஷினரி பாரத்தை கொடுப்பது, அவர்கள் தங்களுடைய உக்ரானத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாகவே அவர்கள் அடியார்களாய் இருக்க வேண்டும் என்பது, இது எங்களுடைய பாரம். பணத்தை பற்றிய உக்ரானத்துவம் இந்த உக்ரானத்துவத்தின் ஒரு பகுதி தானே ஒழிய, உக்ரானத்துவம் எல்லாமே பணத்தை பற்றிய உக்ரானத்துவம் என்று நாம் கூறிவிட முடியாது. உக்ரானத்துவம் என்று கூறும் பொழுது இதுல 3 வகையான உக்ரானத்துவத்தை நாம் காணலாம். முதலாவது உக்ரானத்துவம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றிய உக்ரானத்துவம், சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 18-19 வசனங்களை எடுத்து பாருங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று பவுல் எழுதுகிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார், ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்று எழுதுகிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றால் என்ன, ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்றால் என்ன, இந்த உலகத்தில் உள்ள மக்களை கிறிஸ்துவின் நாமத்திலே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று வார்த்தைகளினாலே அழைப்பது, கிரியைகளினாலே அவர்களுக்கு அதை எடுத்து காட்டி தேவனண்டை கிறிஸ்துவண்டை அவர்களை இழுப்பது, இதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் உபதேசம். இதை ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் நற்செய்தியின் ஊழியம் என்றும் கூறலாம். ஒப்புரவாக்குதலின் உபதேசமும் ஊழியமும் சேர்ந்து நற்செய்தியின் ஊழியம் என்று நாம் அதை கூறலாம், சுவிசேஷ ஊழியம். பவுலுங்க என்ன சொல்கிறார், சுவிசேஷம் நமக்கு உக்ரானத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை பற்றிய ஒரு உக்ரானத்துவம் நமக்கு உண்டு. சரி, சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் என்றால் என்ன பொருள், இந்த சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் யாருக்கு இருக்கிறது என்று நாம் சில கேள்விகளை எழுப்பலாம். சாதாரணமாய் நமக்குள்ளே உள்ள ஒரு எண்ணம் என்ன, சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் சிலருக்கு இருக்கிறது, ஆனால் மற்றவர்கள் சாதாரண விசுவாசிகள் சாதாரண கிறிஸ்தவர்கள் நமக்கு பல அலுவல்கள் பல அக்கறை நமக்கு பல காரியங்கள் இவற்றிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம், ஆகினாலே நமக்குரியதல்ல இது, சிலருக்கு உரியது எல்லாருக்கும் உரியதல்ல என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அருமையானவர்களே, நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவிதமாய் பார்ப்பதில்லை, சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் எல்லாருக்கும் உரியது என்கிற போதனையை தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, நான் ஒரு ஆசிரியன், ஆசிரியை,
நான் தொழிற்சாலையிலே மில்லிலே வேலை செய்கிறவன் வேலை செய்கிறவள் அலுவலகத்திலே பணிபுரிகிறேன் எனக்கு எத்தனையோ காரியங்கள் யோசிக்க வேண்டிய காரியங்கள் அக்கறை கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னுடைய கருத்தை கவரக்கூடிய காரியங்கள் என் நேரத்தை கொடுக்க வேண்டிய காரியங்கள் எத்தனையோ உண்டு எனக்கு இதற்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியாது நான் கருத்தை இதிலெல்லாம் செலுத்த முடியாது ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவன் காணிக்கை கொடுப்பேன் கோவிலுக்கு போவேன் பிரசங்கம் கேட்பேன் வேதம் வாசிப்பேன் இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேணுமோ அதை செய்வேன் மற்றபடி எனக்கு இதுக்கு முழுவதுமாக நான் இதில் என் அக்கறையை செலுத்த முடியாது என்று நாம் சாதாரணமாக இவ்விதமான எண்ணங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய முழு நேர பொறுப்பு என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் காரியங்களிலே ஈடுபட்டிருப்பது நாம் முழு நேர கிறிஸ்தவர்களா அரை நேர கிறிஸ்தவர்களா ஐயா அரை நேர கிறிஸ்தவனாக ஒருவன் இருக்க முடியுமா தெய்வ ராஜ்யத்திலே அப்பேற்பட்டவர்களுக்கு இடம் இருப்பதாக நாம் வேதத்திலே பார்ப்பதில்லையே ஒரு மனிதன் தெய்வ ராஜ்யத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தால் அங்கே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பாரே ஒழிய வேறு எதுவும் அங்கே ராஜரீகம் செலுத்த முடியாது ஐயா நான் தேவராஜ்யத்திற்கு உரியவன் தான் நான் ஒரு விசுவாசிதான் ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிக்கப்பட்டவள் தான் ஆனால் எனக்கும் எத்தனையோ உலக காரியங்கள் குடும்ப பாரங்கள் எல்லாம் உண்டு அதுக்காக எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா என்று நாம் சாதாரணமாக ஒரு கேள்வி எழுப்பலாம் நல்ல கேள்வி இயற்கையாகவே எழும்பக்கூடிய கேள்வி கவனிப்பதற்குரிய ஒரு கேள்விதான் ஆனால் ஒன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே நீ வந்துவிட்டால் அவரின் பாரத்தை தவிர வேறு எந்த பாரம் உனக்கு மேலான பாரமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை தவிர வேறு எந்த சித்தம் உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அவருடைய ராஜரீகத்தை தவிர அவருடைய ஆளுகையை தவிர வேறு யாருடைய ஆளுகையை உன் வாழ்க்கையை ஆண்டு நடத்த வேண்டும் என் அருமையான சகோதரனே சகோதரியே சற்று யோசித்து பார் இயேசுவின் ராஜ்யத்திற்கு நான் உரியவன் ஆனால் அவர் என் ராஜாவா இருப்பாரானால் வேறு ஏதாவது என்னை ஆள முடியுமா உம்முடைய சித்தம் என்னிலே செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபித்துத்தானே ஆக வேண்டும் அப்போ அவருடைய சித்தத்திற்காக அவருக்காக வாழ்வோமானால் அவருடைய நற்செய்தியை பற்றிய சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா இதைத்தான் பவுல் எடுத்து சொல்கிறார் சாதாரண விசுவாசிகளுக்கு கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார் அவர் ஏதோ ஸ்பெஷலிஸ்டுகளுக்கு மேலானவர்களுக்கு விசேஷமான வரம் பெற்றவர்களுக்கு அவர் எழுதவில்லை சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் நற்செய்தியை பற்றிய உக்ரானத்துவம் உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு என்று எழுதுகிறார் நற்செய்தியை பற்றிய உக்ரானத்துவம் என்றால் இதன் பொருள் என்ன சுலபமாக எளிதாக சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு அனுபவித்த எவரும் அதை கேட்டு அனுபவித்திராத மற்றவர்களுக்கு கடன்பட்டவர்கள் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டுதாத ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் அதை குறித்த பொறுப்பு உணர்வு எனக்கு இருக்க வேண்டும் அதுதான் சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் ஐயா அம்மா நீ உடனே சுவிசேஷ பிரசங்கியாக போய்விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆண்டவரின் அழைப்பு உனக்கு அப்படி இருந்தால் நீ உடனே கீழ்ப்படிய வேண்டும் சகோதரன் ஐசக் இயேசுதாசனை அறிமுகப்படுத்தி ஐயர் அவர்கள் கூறினார்கள் என்ஜினியராக இருந்தவர் இன்றைக்கு முழு நேர ஊழியத்தில் இருக்கிறார் என்று ஆம் 47வது வயதிலே இப்படி முழு நேர ஊழியத்திற்கென்று தம்மை ஒப்பு கொடுத்து வெளியே வந்தார் எந்த வயதிலும் ஆண்டவர் அழைக்க கூடும் இல்லையா இயேசு சாமி என்னை அழைக்கிறதா இப்பவே 15வது வயசுலேயே அழைத்துக் கொள்ளும் என்று நாம் சொல்ல முடியாது என்ன ஆண்டவரே 15வது வயசுல 20வது வயசுல எல்லாம் விட்டு விட்டு இப்போ 50 வயசாக போறது நானும் நல்ல வேலையில இருக்கிறேன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் இப்போ வந்து நீர் அழைக்கிறீரே என்று நாம் கேட்கலாமா இல்லை எந்த வயதிலே நீ அவர் உன்னை அழைத்தாலும் கீழ்ப்படியத்தான் வேண்டும் கூடு கட்டி விட்டேன் வேலி அமைத்து விட்டேன் வசதியாக வாழுகிறேன் வேலியை அசைக்காதரும் கூட்டை கலைக்காதரும் என்று சொன்னால் இயேசு என் ஆண்டவர் என்று அவரை நாம் அழைக்கலாமா கூட்டை கலைக்கத்தான் செய்வார் வேலியை அசைக்கத்தான் செய்வார் நீ போக வேண்டிய இடத்திற்கு போ என்று அழைக்கத்தான் செய்வார் ஏன் அவர் ஆண்டவர் ஆகினால எந்த சமயத்திலும் உன்னை அழைக்கலாம் மில்லிலே நல்ல வசதியான வேலை சுவாமி தொடாதிரும் என்று சொன்னால் தொடாமல் இருப்பாரா நல்ல வேலைதான் நல்ல வசதிதான் ஆனாலும் நான் உன்னை மேலான என்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனே என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று கூறின ஆண்டவர் உன்னை எந்த நேரத்திலும் அழைக்கலாம் நீ ஆயத்தமா இருக்க வேண்டும் அதுதான் கீழ்ப்படிதலின் பூரணத்துவம் ஆனால் எல்லோரையும் அமிதமாய் அவர் அழைக்க மாட்டார்
அப்படி அவர் அழைக்கவில்லை ஆனாலும் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டிராத ஒரு ஆள் இருக்கும் வரைக்கும் அதை குறித்த பொறுப்பு உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷத்தை பற்றிய உக்கிரானத்துவம். மிஷனரி தலைவரான ஒரு மனிதர் கூறினார், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் உலக கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். வேர்ல்ட் கிறிஸ்டியன்ஸ், உலக கிறிஸ்தவர்கள். உலக கிறிஸ்தவர்கள் என்கிற பதத்திற்கு அந்த மேற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆக்கி அதிலே தங்களுக்கு உள்ள பொறுப்பை உணர்கிறவர்கள் உலக கிறிஸ்தவர்கள். உலகத்திற்கு நற்செய்தி கொடுக்கப்பட வேண்டும், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் நற்செய்தியை கேட்க வேண்டும் என்கிற பொறுப்பை தங்கள் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் உலக கிறிஸ்தவர்கள் என்று கூறினார் அவர். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தெய்வ ராஜ்யத்திலே உலக கிறிஸ்தவர்கள் தான் உண்டே ஒளிய வேடிக்கை பார்க்கும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒன்றும் செய்யாத கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை, ஒன்றுமில்லாத கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை. அங்கே உலக கிறிஸ்தவர்களாய், ஆம் சுவாமி, இந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உண்மைதான், நீர் எங்களை முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. நான் ஒரு ஆசிரியன், ஒரு குடும்ப பெண், குடும்பத்திலே மனைவியாக தாயாக இருக்கிறேன், தகப்பனாக கணவனாக இருக்கிறேன், ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பொறுப்பாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னால் ஆனதை நான் செய்வேன் என்று இந்த உக்கிரானத்துவத்தை ஒவ்வொரு விசுவாசியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி கேட்கிறேன் அருமையான தெய்வ மக்களே, இந்த மாலை வேளையில இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இவ்விதமான ஒரு பொறுப்பு, மிஷனரி பணியிலே ஒரு பொறுப்பு இருக்கிறதா? இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது ஏதோ சிலர் இந்த மாதிரி காரியங்களிலே ஈடுபட மற்றவர்கள் நான் சாதாரண கிறிஸ்தவன் என்று கூறி நம்மை ஒதுக்கி கொண்டு வரம்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் நம்முடைய விசுவாசம் பூரணப்படவில்லை, நம்முடைய சீஷத்துவம் பூரணப்படவில்லை. நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் ஆகவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகினாலே உங்களை இப்பேற்பட்ட ஒப்பு கொடுத்தலுக்கு இந்த இரவு அழைக்கிறேன். ஏதாவது ஒரு மிஷனரி ஊழியத்துல உனக்கு ஒரு பங்கு உண்டா? அது எந்த மிஷன் செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பல இயக்கங்களை அவர் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தேவை. இந்த நாட்டின் பெரும் தேவை சந்திக்கப்பட வேண்டுமானால் ஒரு சில இயக்கங்களால் கூடிய காரியம் அல்ல. ஆண்டவர் இன்னும் பல இயக்கங்களையும் பல மிஷனரிமாரையும் எழுப்பத்தான் வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு மிஷனரி ஊழியத்தில் உனக்கு பங்கு உண்டா? ஜெபிக்க, கொடுக்க, அதை குறித்த பாரத்தை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள, அதை குறித்து மற்றவர்களோடு பேச, உன் வாழ்க்கையை முழுவதுமாக அதில ஈடுபடுத்த, இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு ஏதாவது ஒரு ஊழியத்திலே உனக்கு உண்டா? இல்லையானால் என் அருமையான சகோதரியே, சகோதரனே, உன் கிறிஸ்தவ சீஷத்துவம் முழுமை பெறவில்லை, கேள்விக்குரிய ஒரு சீஷத்துவமாகவே இருக்கிறது. ஐயா, நான் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒழுங்கா போறதுண்டா அப்படின்னு மண்ணை கேட்டா கூட தெரியும், இந்த மண்ணே சாட்சி. உண்மை, நல்ல ஒரு காரியம். கன்வென்ஷனுக்கு எத்தனையோ பேர் வராத நிலையிலே நீ கன்வென்ஷனுக்கு ஒழுங்காய் வருகிற ஒரு ஆள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது போதுமா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே, மிஷனரி ஊழியத்திலே ஏதாவது ஒரு பங்கு உண்டா? ஐயா, நான் எத்தனையோ கூட்டங்களுக்கு போய் ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிறேன், தரிசனம் பெற்றிருக்கிறேன், வரம் பெற்றிருக்கிறேன், அற்புதங்களை அடையாளங்களை அனுபவித்திருக்கிறேன், ஏன் அவற்றில ஈடுபட்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது மட்டும் இருந்தால் போதாது. இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் உன்னை உற்சாகப்படுத்த, உன்னை ஊக்குவிக்க இருக்கும் ஒரு மார்க்கம் மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்து ராஜா, அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, அவருக்கென்று பெரும் திட்டங்கள் உண்டு, அவர் சித்தப்படி செயல்பட்டு வருகிறார். அதிலே உனக்கு ஒரு பங்கும் இல்லை என்றால் நீ வேறு என்னதான அனுபவம் பெற்றிருந்தாலும் குறைவுபட்டவள், குறைவுபட்டவன். என் அருமையான சகோதரனே, நீ எவ்வளவுதான் வரங்கள் பெற்றிருந்தாலும் மிஷனரி ஊழியத்திலே உனக்கு ஒரு பொறுப்பு இல்லை என்றால் நீ குறைவுபட்டவன், குறைவுபட்டவள். நான் சொல்லவில்லை, திருமறை கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை குறித்து அக்கறை கொண்டு இதற்காக அழுது ஏங்கி கலங்குகிற உள்ளத்தை உடையவராய் இருப்பாரானால், அவர் உலக ரட்சகர் என்பது உண்மையானால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்பது உண்மையானால், இந்த உலகத்தின் மக்கள் நற்செய்தியை கேட்க வேண்டும் என்கிற பாரத்தில் உனக்கு பங்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நீ எப்படி உன்னை முழு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்ள முடியும்? நற்செய்தியை பற்றிய உக்கிரானத்துவம் நமக்கு அவசியம். எங்கெல்லாம் நற்செய்தி செல்லவில்லையோ அங்கெல்லாம் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பாரம், பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சரி, இந்த உக்கிரானத்துவத்தை நாம் எப்படி
வெளிக்கு காட்டலாம் இந்த உக்ரானத்துவத்திலே நாம் எவ்விதமாய் கீழ்ப்படியலாம் இந்த உக்ரானத்துவத்தை நாம் எவ்விதமாக நமக்குரியதாக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு கேள்வி பவுல் என்ன கூறுகிறார் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே இந்த உக்ரானத்துவத்தை பற்றி மறுபடியும் பேசுகிறார் 16வது வசனத்தை எடுத்து பாருங்கள் 17வது வசனம் 16:17 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தால் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சரி உக்ரானத்துவம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் பிறகு 22வது வசனத்தை எடுத்து பாருங்கள் 22வது வசனத்தில் என்ன கூறுகிறார் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன் எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சுவிசேஷத்திலே நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் தன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஓரத்திலும் மையத்திலும் எல்லா பகுதிகளிலும் அவர் எழுதிவிட்ட ஒரு வார்த்தை என்ன எல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தமே நான் பலவீனனானால் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பலமுள்ளவனானால் சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிமையானால் சுவிசேஷத்தின் நிமித்தம் சுயாதீனனானால் சுவிசேஷத்தின் நிமித்தம் வாழ்ந்திருந்தால் சுவிசேஷத்தின் நிமித்தம் தாழ்ந்திருந்தால் சுவிசேஷத்தின் நிமித்தம் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா உறவுகளிலும் எல்லா நோக்கங்களிலும் எல்லா மேன்மைகளிலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவே நான் இருப்பேன் என்று அவர் கூறுகிறார் இதுதான் சுவிசேஷத்தை பற்றிய உக்ரானத்துவம் அருமையானவர்களே மிஷனரி கூட்டங்கள் நடக்கும் பொழுது மட்டும் மிஷனரி ஊழியத்தை குறித்து எண்ணிவிட்டு மற்ற சமயங்களிலே அதை மறந்து விட்டு இருப்பதல்ல இந்த உக்ரானத்துவம் ஏன் என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை முழுவதும் என்னை கவரக்கூடிய என்னை ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு பாரமாக இது இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நான் செய்ய எண்ணினால் இந்த தீர்மானம் என் மிஷனரி பாரத்தை எவ்விதமாய் பாதிக்கும் என் மிஷனரி ஈடுபாட்டை எவ்விதமாய் பாதிக்கும் என்று யோசிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் தெரிந்து கொண்டால் இந்த தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக என் சுவிசேஷ உக்ரானத்துவம் எவ்விதமாய் பாதிக்கப்படும் என்று கேட்க வேண்டும் இப்படி வாழ்க்கையின் எல்லா தேர்ந்தெடுப்புகளையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு உக்ரானத்துவம் இது நம்முடைய மதிப்பீடுகளை பாதிக்கக்கூடிய ஒரு உக்ரானத்துவம் இது எதற்கு மதிப்பு கொடுக்கிறோம் எதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்பது இந்த உக்ரானத்துவத்தை சார்ந்து இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு இந்த அருமையான கூட்டத்தில் உங்களை நான் அழைக்கிறேன் என் அருமையான சகோதரனே சகோதரியே ஏதோ விசித்திரமான ஒன்றை நான் கூறிவிடவில்லை அல்லது நம்மால் அனுபவிக்க கூடாத ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தை பற்றி நான் சொல்லிவிடவில்லை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரிய ஒரு நியமத்தை ஒரு நீதியை தான் நான் எடுத்து சொல்கிறேன் ஏன் பவுல் திட்டவட்டமாக பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு இதை எழுதி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மிஷனரி ஊழியத்திலே உனக்கு என்ன பங்கு இருக்கிறது அது உன் வாழ்க்கையை எவ்விதமாய் பாதிக்கிறது உன்னுடைய தீர்மானங்களை எப்படி பாதிக்கிறது உன்னுடைய கொடுக்கல் வாங்கலை அது எவ்விதமாய் பாதிக்கிறது உன் பொருளாதார வாழ்வை அது எவ்விதமாய் பாதிக்கிறது பொருளாதார தீர்மானங்களை எவ்விதமாய் பாதிக்கிறது மனித உறவுகளை எவ்விதமாய் பாதிக்கிறது உன் வாழ்க்கையில நீ வைத்திருக்கும் லட்சியங்களை அது எவ்விதமாய் பாதிக்கிறது இதெல்லாம் முக்கியம் நற்செய்தியை பற்றிய உக்ரானத்துவம் என்று கூறும் பொழுது சில சமயங்களிலே சில தீர்மானங்களை குறித்து யோசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் இந்த தீர்மானத்தை நீ என்னுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களோடு பொருத்தி பார் என்னுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களுக்கு இந்த தீர்மானம் உதவவில்லை ஆனால் இந்த தீர்மானத்தை செய்யாதே என்று எச்சரித்த சமயங்கள் உண்டு அருமையானவர்களே அப்பேற்பட்ட ஒரு சீஷத்துவத்திற்கு உக்ரானத்துவத்துக்கு நான் அழைக்கிறேன் ஏன் இயேசு கிறிஸ்து என் ராஜாவானால் அவர் சித்தம் என் சித்தமாய் அமைய வேண்டும் அவர் சித்தம் என் சித்தமாய் அமையும் பொழுது அது என் வாழ்க்கை முழுவதையுமே பாதிக்கிறது இதுதான் நற்செய்தியை பற்றிய உக்ரானத்துவம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு மிஷனரி வீரன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்காட்லாந்து நாட்டை விட்டு மருத்துவ மிஷனரியாக நல்ல வசதிகளையும் எத்தனையோ சௌகரியங்களையும் தனக்கு கிடைக்கக்கூடிய அநேக மேன்மைகளையும் விட்டு ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றான் ஆப்பிரிக்கா நாட்டிலே வாழ்நாள் முழுவதும் உழைத்து விட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் 31 முறை காய்ச்சலாலே பிடிக்கப்பட்டார் அந்த ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு சமயம் அவருடைய மனைவி அதிகமாய் நோயுற்றிருந்த வேளையிலே ஆண்டவரே என் மனைவியின் நோயினாலே நான் ஊழியத்திலிருந்து பின்வாங்கி போக மாட்டேன்
மனைவியை நீர் பார்த்துக் கொள்வீர். நான் என்னால் ஆனதையெல்லாம் அவளுக்காக கணவன் என்ற முறையிலே செய்வேன், அன்பின் அடிப்படையிலே செய்வேன். ஆனால் அதே சமயத்திலே அது என் ஊழியத்தை பாதிக்க விட்டுவிட மாட்டேன் என்று கூறி அந்த மனைவி மறித்த பொழுது அவளை ஒரு மரத்தடியிலேயே புதைத்து விட்டு அதே ஆப்பிரிக்காவிலே ஊழியத்திலே முன்னேறி சென்றார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்னொரு முறை அவருடைய சிறு குழந்தை வந்து மறித்து போனது. அந்த குழந்தையையும் ஆப்பிரிக்காவிலே புதைத்து விட்டு ஊழியத்திலே முன்னேறி சென்றார். மனைவியை இழந்தார், குழந்தையை இழந்தார். 31 முறை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட உடல், பலவீனமான உடல், நலம் குன்றிய உடல் இருந்தாலும் அந்த மிஷனரி வீரர் தன்னுடைய ஊழிய பாரத்தை விட்டு சற்றேனும் விலகவில்லை. அவர் சொன்னார் ஒரு முறை, எனக்கு உள்ள எல்லாவற்றையும், எதற்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் தெய்வ ராஜ்யத்தோடு நான் பொருத்தி பார்ப்பேன். தெய்வ ராஜ்யத்தோடு எது பொருந்தவில்லையோ அதற்கு என் வாழ்க்கையிலே நான் கிரயம் கொடுக்க மாட்டேன், மதிப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். என் அருமையான சகோதரியே, சகோதரனே, உன் விசுவாச வாழ்க்கையும் சீஷத்துவமும் எப்படி எடை போட்டு பார்க்கப்பட வேண்டும் தெரியுமா? எத்தனை காரியங்களுக்கு கிரயம் கொடுத்து அலமாரியிலே உச்ச கட்டத்திலே நீ தூக்கி வைத்திருக்கிறாய். அதை அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் தேவனுடைய சித்தத்திற்கு அது ஒரு விதத்திலும் பயன்படவில்லை, தெய்வராஜ்யத்திற்கு அது ஒரு விதத்திலும் பயன்படவில்லை, நற்செய்தியை பற்றிய உக்காணத்துவத்திற்கு அது ஒரு விதத்திலும் பயன்படவில்லை. நீ அதை தூக்கி அலமாரியிலே மேல் இடத்துல வைத்திருக்கிறாய். விக்கிரகம் போல அதையே வணங்கி வருகிறாய். ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், அதை கீழே இறக்கு. தெய்வராஜ்யத்தோடு எதை நீ பொருத்த முடியாதோ, தேவனுடைய உன்னதமான சித்தத்தோடு எதை நீ பொருத்த முடியாதோ, அவருடைய நற்செய்தியின் பாரத்தை குறித்து எதை நீ பொருத்த முடியாதோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையின் ஓரத்திலே வை. எதையெல்லாம் ஓரத்தில் வைத்திருக்கிறாயோ அதை நடுமையத்தில் கொண்டு வை. அது தேவராஜ்யத்தோடு பொருந்தினதாக இருக்கட்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், தேவ ராஜ்யத்தோடு பொருந்தாத எதுவோ அதற்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன், கிரயம் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நம்மில் இன்றைக்கு எத்தனை பேர் மலிவான காரியங்கள், கிரயமற்ற காரியங்கள், நித்தியத்தின் பார்வையிலே ஒன்றுக்கும் உதவாத காரியங்கள், இவற்றையெல்லாம் தூக்கி அங்கேயும் இங்கேயும் மேலே வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம், அவற்றையே வணங்கி கொண்டிருக்கிறோம், அவற்றுக்கு கொடுக்கக்கூடாத மதிப்பை எல்லாம் கொடுத்து விட்டோம். ஆகையினாலே தான் உன் விசுவாச வாழ்க்கையிலே வல்லமை இல்லை, வெற்றி இல்லை, விடுதலை இல்லை. ஐயா, நானும் விசுவாசிதான், ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டவள் தான், ஏன் எனக்கு வல்லமை இல்லை என்று கேட்கிறாய். வல்லமை கடையில எடை போட்டு தரும் ஒரு பொருள் அல்ல. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, கடவுள் கொடுக்கும் வல்லமை எப்படி வருகிறது தெரியுமா? நான் அவருடைய சித்தத்தோடு என்னை பொருத்தி கொண்டு என்னை முழுவதுமாய் அவர் கையில் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைத்து கடவுளின் வல்லமை என்னிலே கிரியை செய்து என் மூலமாய் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவிலும் கிரியை செய்யும். இதுதான் வல்லமையின் ரகசியம். இந்த வல்லமை உனக்கு வேண்டுமானால் தெய்வ ராஜ்யத்தின் நோக்கத்தோடு உன்னை நீ பொருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாந்தரமான காரியங்களிலே ஈடுபட்டு மதிப்பு கொடுக்க கூடாத காரியங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து இப்படியாக உன் விசுவாச வாழ்க்கையை நீ விரயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே வல்லமை வற்றி போனதற்கு காரணம் இதுதான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நற்செய்தியை பற்றிய உக்ராணத்துவம் எந்த அளவில் இருக்கிறது? ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் பின்வாங்கி போயிருக்கிறோம் என்று காட்டுகிறாரா? சில விசுவாசிகளுடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? மற்ற விசுவாசிகளை பற்றி பேசுவது, குறை கூறுவது, இவர் அப்படி, அவர் இப்படி, இந்த அம்மா அப்படி, அந்த அம்மா இப்படி என்று. இதற்காகவோ உன்னை ஆண்டவர் அழைத்தார். எவ்வளவோ மேலான அழைப்பு உனக்கென்று இருக்கும் பொழுது என் அருமையான சகோதரியே, சகோதரனே, உன் நேரத்தை இப்படியான விரயம் செய்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை வறண்டு போனதற்கு காரணம் இதுதான். உன்னாலே ஒரு ஆத்மாவும் ஆதாயம் பண்ணப்படாத நிலையில இருப்பதற்கு காரணம் இதுதான். ஒரு மனிதன் ஒரு சமயம் புலி வேட்டைக்கு போனானாம். அடர்ந்த காட்டுக்குள்ளே சென்றான். மரத்தின் மேலே அவனுக்கென்று ஏதோ ஒரு குச்சி வைத்து ஒரு அமைப்பை கட்டி இருந்தார்கள். அதில் அவன் உட்கார்ந்து கொண்டு புலி வரும்பொழுது புலியை சுட வேண்டும். சரி, மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். இரவு நேரம், கீழே மரத்திலே ஒரு எருமை மாடு கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த எருமை மாட்டை பார்த்து புலி வந்து எருமை மாட்டை கடிக்கும் பொழுது இவன் புலியை சுட்டுவிட வேண்டும். மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இருட்டு அதிகமாக, கார் இருள், நிலவு கிடையாது. இந்த கார் இருளிலே சிறிது சலசலப்பின் சத்தம் கேட்டாலும் புலி வந்து விட்டதோ என்று கூறிய காதுகளோடு கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். கண்களும் இருளையே ஊடுருவி பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கின்றன. எங்காவது அசைவு இருக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கைவிரல் துப்பாக்கியின் மேல் இருக்கிறது.
இப்படி புலிக்காக காத்து கொண்டிருக்கிறான் புலி வேட்டைக்காக போன மனிதன். சிறிது நேரத்திலே புலி வரவில்லை, ஒரு கொசு கூட்டம் வந்து வந்துவிட்டது. அவனை சுற்றி அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்து சத்தமிட்டு அவனை கடிக்க ஆரம்பித்து விட்டது இந்த கொசு கூட்டம். இவன் என்ன செய்தான், புலியை வேட்டையாட போனவன் கொசு கூட்டத்தின் மேல் தன் பார்வையை திருப்பி விட்டான், துப்பாக்கியை கீழே வைத்தான், அங்கேயும் எங்கேயும் திரும்பி மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு கொசு அடிக்க ஆரம்பித்து விட்டான். இவன் கொசு அடித்துக் கொண்டிருந்த சமயத்திலே புலி வந்து எருமை மாட்டை தூக்கி கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளின் நிலை இந்த நிலை இல்லையா? ஆண்டவர் உன்னை பெருத்த காரியங்களுக்காக அழைத்திருக்கும் பொழுது நீ கொசு வேட்டையில ஈடுபட்டிருக்கிறாய், புலி வேட்டைக்காக அவர் உன்னை அழைத்திருக்கும் பொழுது நீ கொசு வேட்டையில ஈடுபட்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? அவருடைய சித்தத்திற்கு உன்னை நீ முழுவதும் ஒப்புக் கொடுக்கவில்லை, அவருடைய நோக்கங்களை நீ அறிந்து கொள்ளவில்லை. வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுப்பதிலும் உன் நேரத்தை நீ செலவழிக்கவில்லை. வெறுமனே உணர்ச்சிகளையும் உன் சொந்த தரிசனங்களையும் மற்றவர்களுடைய அனுபவங்களையும் நாடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு உன் விசுவாச வாழ்க்கையை விரயம் செய்து கொண்டிருக்கிறாய். ஒழிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள துடிப்பு என்ன, அவருடைய பாரம் என்ன, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க உனக்கு சமயம் இல்லை. ஆகினாலே கொசு அடிக்கும் பணியில ஈடுபட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார். என் அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து இந்த மார்ச் மாதம் 14 தேதி இந்த மாலை நேரத்துல உன்னை எச்சரித்து மறுபடியும் அவருடைய சித்தத்திற்கு நீ திரும்பும்படி உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, என் உள்ளத்தில் உள்ள கசப்புகள், மற்றவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் என்கிற எண்ணம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. இதற்காக நீர் என்னை அழைக்கவில்லை, மற்றவர்களை அடித்துக் கொண்டிருக்க அவர்களை பற்றி பேச நீர் என்னை அழைக்கவில்லை. நீர் உம்முடைய நோக்கத்திற்காக என்னை அழைத்தீர் என்று உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயா? நற்செய்தியை பற்றிய உக்கிரானத்துவம் என்றால் நம் முழு வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய உக்கிரானத்துவம் இது. இரண்டாவதாக பவுல் என்ன கூறுகிறார் இந்த 2 கொரிந்தியர் 5:16 14-15 வாசித்து பிற்பாடு 16 வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தார் நமக்காக, ஆகினாலே இனிமேல் நாம் பிழைத்திருப்பது அவருக்காக பிழைத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு 16 வசனத்தின் முதல் பகுதியிலே ஆகையால் என்று எழுதுகிறார் பவுல். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், இனிமேல் நாம் மனிதரை பார்க்கும் விதம் வித்தியாசமாயிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். இது எதை காட்டுகிறது? மனிதரை பற்றிய மற்ற ஆட்களை பற்றிய ஒரு உக்கிரானத்துவம் இருக்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. நற்செய்தியை பற்றிய உக்கிரானத்துவம், மனிதரை பற்றிய உக்கிரானத்துவம். ஆம், நமக்கென்று ஒரு பொறுப்பு உண்டு. இந்திய நாட்டில 427 ஆதிவாசிகள் கூட்டம், ட்ரைபல் பீப்புள், ஆதிவாசிகள் கூட்டம் உண்டென்றால் அதிலே சிலர் இன்னும் நற்செய்தியை கேட்காதவர்கள் உண்டு என்றால், அவர்கள் நடுவிலே சபை இன்னும் உருவாக்கப்படவில்லை நிறுவப்படவில்லை என்றால் அதை குறித்து எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இதுதான் மனிதரை பற்றிய உக்கிரானத்துவம். அருமையானவர்களே, இது ஆண்டவர் போதித்த ஒரு காரியமாகும். மத்தேயு 24 இறுதி பகுதியிலே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன் வீட்டையும் எல்லா பொருட்களையும் தன்னுடைய வேலைக்காரன் கையிலே ஒப்புவித்து விட்டு நீண்ட தூரம் பிரயாணமாய் போகிறான். எஜமான் திரும்பி வருவார் என்று காத்திருந்தவன் வரவில்லை என்று கண்டு அவருடைய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான், குடித்து வெறிக்கிறான். அதோடு கூட அந்த ஓமையிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவன் குடித்தது மட்டுமல்ல வெறித்தது மட்டுமல்ல தன் உடன் வேலையாட்களை அடிக்கவும் தலைப்பட்டான் என்று பார்க்கிறோம். மனிதரை பற்றிய உக்கிரானத்துவத்திலே தவறிவிட்டான். பொருட்களின் உக்கிரானத்துவத்திலே மட்டுமல்ல ஆட்களின் உக்கிரானத்துவத்திலும் அவன் தவறிவிட்டான் என்று ஆண்டவர் கூறுகிறார். மற்றவர்களை பற்றிய ஒரு பொறுப்பு உணர்வு, ஒரு உக்கிரானத்துவம் நமக்கு உண்டா? இன்னும் எத்தனையோ பேர் நற்செய்தியை குறித்து கேட்காதவர்கள் இருக்கும் பொழுது, இன்றைக்கு இந்திய அருட்பணி இயக்கத்திற்கு ஐஎம்ற்கு எத்தனையோ ஊழியர்கள் தேவை. சேரி என்று சொன்னோமே இந்த இடம், அந்த இடத்திற்கு இன்னும் எத்தனையோ மிஷினரிகள் அனுப்பப்பட வேண்டும், மிஷினரி ஊழியர்கள் தேவை. அந்தமான் தீவில 125,000 மக்கள், 125,000 மக்கள், அதிலே தெலுங்கர்கள் நடுவிலே வங்காளிகள் நடுவிலே ஒரு ஊழியமும் நடைபெறவில்லை.
ஒரு குடும்பத்தை மட்டும் ஐயம் அனுப்பி இருக்கிறோம், போதாது. அநேக பகுதிகள் வட அந்தமானிலே மத்திய அந்தமானிலே இன்னும் நற்செய்தியால் தொடப்படாத பகுதிகள் உண்டு. ஊழியர்கள் தேவை. தெலுங்கு மொழி பயின்று வங்காள மொழி பயின்று நற்செய்தியை கேட்டுதான் அந்த மக்கள் நடுவிலே கிராமங்களிலே சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி சபை அமைக்க ஊழியர்கள் தேவை. குஜராத் தென் பகுதியிலே ஏராளமான ஆதிவாசி மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். 500 மேற்பட்டவர்கள் திருமுழுக்கு பெற்று 6 மேற்பட்ட சபைகள் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றன. இன்னும் எத்தனையோ பேர் வருவார்கள். அறுவடை ஏராளமாய் காத்திருக்கிறது. ஆட்கள் இல்லை, ஊழியர்கள் தேவை. ஆந்திர மாநிலத்திலே கடந்த மாதம் 36 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். இன்னும் எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள். திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு போதனை அவசியம். ஊழியர்கள் இல்லை, ஆட்கள் தேவை. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட மக்களை பற்றிய பாரம் நமக்கு உண்டா? எத்தனை கன்வென்ஷன்கள், எத்தனை ரேடியோ செய்திகள், எத்தனை முயற்சிகள் நமக்கு! இவையெல்லாம் ஒன்றுமில்லாத மக்கள் இன்னும் இருக்கிறார்களே, அவர்களை பற்றிய பாரம் நமக்கு இருக்க வேண்டாமா? அந்த உக்ரானத்துவம் நமக்கு நிச்சயமா இருக்கத்தானே வேண்டும். ஐயா, அதை பற்றி எனக்கு என்ன அக்கறை என்று நீ கூறுவாயானால், என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கல்வாரி சிலுவையை நீ கண்டதே இல்லை என்று அர்த்தம். கல்வாரி சிலுவையை நீ கண்டிருப்பாயானால், கல்வாரி சிலுவை அடிவாரத்திலே நீ நின்றிருப்பாயானால், கல்வாரி சிலுவை அடிவாரத்திலே நின்று கல்வாரியிலே அடிபட்ட ஆண்டவரை நீ நோக்கி பார்த்திருப்பாயானால், நோக்கி பார்த்து அவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருப்பாயானால், அவருடைய காயங்களும் அவருடைய பாடும் மரணமும் உன்னை தொட்டிருக்குமானால், அவருடைய உயிர்த்தெழுதல் உன் வாழ்க்கையில ஒரு உண்மையா இருக்குமானால், நிச்சயமா அதை குறித்து கேள்விப்படாத மக்களை பற்றி உனக்கு பாரம் இருக்கத்தான் செய்யும். மனிதரை பற்றிய உக்ரானத்துவம், இதை வைத்துத்தான் நம்முடைய விசுவாசத்தை நிதானிக்க வேண்டும். இன்றைக்கு சாதாரணமாய் நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆழத்தையும் நாம் எப்படி நிதானிக்கிறோம்? வேறு பல அடிகோள்கள் வைத்து நிதானித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பார்வையில எப்படி நிதானிக்கப்படுவோம் தெரியுமா? அவருடைய திரு சித்தத்திற்கு நாம் எவ்விதமாய் பயன்பட்டோம் என்பதுதான் அவருடைய அளவுகோல். நம்முடைய அளவுகோல் வேறு விதமாய் இருக்கலாம். இன்றைக்கு ஐயா எத்தனை ஜப கூட்டங்களிலே பங்கெடுத்தாய், எத்தனை நாட்கள் உபவாசித்தாய், எத்தனை அடையாளங்களை அற்புதங்களை செய்தாய் அல்லது கண்டாய், வேறு பல காரியங்களை எவ்வளவாய் நீ செய்தாய் என்றெல்லாம் நாம் நமக்கே அளவுகோல்களை நியமித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய அளவுகோல் என்ன? என்னுடைய திட்டத்திற்கு, என்னுடைய சித்தத்திற்கு அவருடைய திட்டம் என்ன? இந்த உலகத்திலே அவருடைய சபை நிறுவப்படாத ஒரு மக்கள் கூட்டமும் இருக்கக்கூடாது. அவருடைய நற்செய்தியை கேட்டிடாத ஒரு மக்கள் கூட்டமும் இருக்கக்கூடாது. இது அவருடைய திட்டம். அதனாலேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரை குறித்து துதி பாடலாக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள், நீர் அடிக்கப்பட்டீர், நீர் ரத்தம் சிந்தினீர், எதற்காக? எல்லா கோத்திரங்களிலும், எல்லா ஜாதிக்காரரிலும், எல்லா மொழி பேசும் மக்களிலும் இருந்து உமக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவர்கள் ராஜரீக கூட்டமாகவும் கர்த்தரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அவருக்கு ஊழியம் செய்யும் ஆசாரியர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார் என்று அந்த 2 வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய திட்டம் என்ன? அவருடைய நற்செய்தி எல்லா மக்கள் கூட்டத்திற்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்பேற்பட்ட மக்கள் கூட்டங்களில் இருந்து அவருக்கு ஒரு சபை உருவாக வேண்டும். அந்த திட்டத்தோடு உனக்கு எந்த விதத்திலும் ஒரு பங்கு, ஒரு உடன்பாடு இல்லையானால் உன் விசுவாச வாழ்க்கை எந்த அளவிலே நாம் யோசித்து பார்ப்பதில்லை. நம்முடைய நோக்கம் எல்லாம் எனக்கு ஆண்டவரால் என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்குமா? என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமா? வியாதியிலிருந்து சுகம் கிடைக்குமா? இவையெல்லாம் ஆண்டவர் தருவார். என் இயேசு உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலைகளை மாற்றுவார், உன் பாரங்களை சுமப்பார், அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார். 100 உண்மை. ஆனால் இவையெல்லாம் அவருடைய திட்டத்திற்குள் அமைந்திருக்க வேண்டும். அவரை உன் கையிலே கைப்பாவையாக நீ பயன்படுத்த முடியாது. ஏன்? இயேசு ஆண்டவர், நீ அவர் கையிலே பயன்பட வேண்டுமே ஒழிய இயேசுவை உன் கையிலே நீ பயன்படுத்த முடியாது. அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் இந்த மக்களை குறித்த பாரம் கொண்டிருப்பார். ஆனால் அந்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். மனிதரை பற்றிய ஒரு உக்ரானத்துவம் உண்டு. ஒரு நாளிலே ஒருவேளை ஆண்டவர் கணக்கு கேட்பார். எத்தனை மிஷினரிமார் அவர்களுடைய ஊழியங்களை குறித்து பேசுவதை நீ கேட்டாய், எத்தனை மக்களுடைய பெயர்களை நீ கேட்டாய், குக்னா ஜாதியார் என்று கேட்டாய், தேரி கட்வாலிலே உள்ள கட்வாலிகள் என்று கேட்டாய், அவர்களை குறித்த பாரத்தை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயா என்று ஆண்டவர் கேட்பாரே.
ஒரு அருமையான பக்தன் சொன்னார், என் கடவுளின் உள்ளத்தை நொறுக்குவது என் உள்ளத்தையும் நொறுக்கட்டும் என்று சொன்னார். ஆம், என் அருமையான தெய்வ மக்களே, இவ்விதமான சில இடங்களுக்கு சென்று நாம் நேரடியாக பார்ப்போமானால் மக்கள் மிருகங்களாக வாழ்வதையும் அசுத்த ஆவிகளை வணங்குவதையும் அவைகள் தங்களை ஆட்கொள்ளும்படி தங்கள் உடலை அவைகளுக்கு விட்டுக் கொடுப்பதையும் அலறுவதையும் மருதுவிப்பதையும் பயத்தினால் பிடிக்கப்பட்டு இருப்பதையும் மரண பயத்திற்கு கலங்கி நிற்பதையும் நாம் காணும் பொழுது, ஆண்டவரே, நான் ஏன் சாக்கியம் பெற்றவன் சுவாமி, நான் என்ன செய்து விட்டேன், எனக்கு நீர் நற்செய்தியை கொடுத்தீர், என்னை ரட்சித்தீர், என்னை உயர்த்தினீர், இதோ இந்த மக்களுக்கு அந்த சாக்கியங்கள் எல்லாம் இல்லையே. நான் தம்முடைய திருச்சபையும் தம்முடைய மக்களையும் நியாயம் தீர்க்கத்தான் செய்கிறார். கடந்த 3 நாட்களாக குமரி மாவட்டத்து மிஷினரி கன்வென்ஷன்ல நாகர்கோயிலே பங்கு பெறும் சாக்கியம் எனக்கு கிடைத்தது. குமரி மாவட்டத்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கலக்கத்திலும் பயத்திலும் காணப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அங்கே உள்ள சூழ்நிலை, ஒரு காலத்திலே பாதுகாப்பு இருந்தது, அமைதி இருந்தது, எல்லாம் நன்றாய் நடந்தது, செல்வாக்கு, வசதி, பலவிதமான வளர்ச்சி, விருத்தி எல்லாம் காணப்பட்டது. கடவுளின் நோக்கத்தை திட்டத்தை மறந்தவர்களாய் கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கோ அமைதி கலைகிறது, பாதுகாப்பு அசைக்கப்படுகிறது, பயம் வருகிறது. ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? அவருடைய திட்டங்கள் ஒதுக்கப்பட்டு உதாசீனம் செய்யப்பட்டு தெய்வ மக்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை சுயநலத்தோடு கைப்பற்றி கொண்டு அனுபவிக்கும் பொழுது தெய்வம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார். நியாயம் தீர்க்கத்தான் செய்வார், கணக்கு கேட்கத்தான் செய்வார். ஏன், அவருக்கு நீ செல்ல பிள்ளை அல்ல, அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, அதுல நீயும் ஒரு பிள்ளை. மற்ற பிள்ளைகளை குறித்த அக்கறை உனக்கு இல்லையானால் அவர் கணக்கு கேட்கத்தான் செய்வார். மனிதரை பற்றிய உக்கிரானத்துவம் உண்டு. கடைசியாக நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றிய உக்கிரானத்துவம். 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றிய உக்கிரானத்துவம், ஒரு நாளிலே அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே அவர் என்னிடத்திலே கேட்கும் கேள்வி என்ன? எந்த அடிப்படையிலே அவர் என்னை நியாயம் தீர்ப்பார்? உன் தலைக்கு மேல் உள்ள கூரை எவ்வாறாக இருந்தது? எத்தனை மருந்து பாட்டில்களை நீ குடித்தாய்? அல்லது எந்த ஆகாரத்தை நீ உண்டாய்? எந்த துணியை நீ அணிந்து கொண்டாய் என்று கேட்பாரா? இவையெல்லாம் முக்கியம், வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் கேட்கும் காரியம், என்னுடைய உள்ளத்தின் பாரத்தை எவ்வாறு நீ பகிர்ந்து கொண்டாய், என்னுடைய திட்டங்களுக்கு உன்னை நீ எவ்வாறு ஒப்பு கொடுத்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்றுதானே கேட்பார். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கழிந்து போகும். இயேசு கிறிஸ்துவுக்காய் செய்தது மட்டுமே நிலைத்திருக்கும் என்று பக்தர் கூறினாரே, என் அருமையான வாலிப தம்பி, எதற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? வாலிப தங்கையே, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ மக்கள் தேவைப்படும் பொழுது, நற்செய்தியை கேட்டுதாத மக்கள் ஊழியர்களுக்காக காத்திருக்கும் பொழுது, நீ உன் வாழ்க்கையை எதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் உடலின் சக்தியை எதற்கென்று ஊற்றி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய்? கேவலமான அசுத்தமான பழக்க வழக்கங்கள் உன்னை ஆட்கொண்டு உன் உடலின் சக்தியை உறிஞ்சி கொண்டிருக்கின்றனவா? இயேசுக்கு என்று அதை கொடுக்க நீ ஆயத்தமுள்ளவனாய் ஆயத்தமுள்ளவளாய் இருக்கிறாயா? கணக்கு கொடுக்கும் நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு, அவருடைய திட்டங்களுக்கு ஏற்றவாறு அதை அளவுகோலாக வைத்து நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். வாழ்க்கையை பற்றிய உக்கிரானத்துவம். ஒரு சமயம் ஆண்டவர் கூறின ஒரு ஓமை, 5 தாலந்து ஒருவன் பெற்றான், 2 தாலந்து ஒருவன் பெற்றான், இன்னொருவன் 1 தாலந்து பெற்றான். எல்லாரிடத்திலும் கணக்கு கேட்கும் பொழுது 1 தாலந்து பெற்றவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீர் கடின இருதயம் உள்ளவன் என்று அறிந்து நான் பயந்து நீர் கொடுத்த 1 தாலந்தை கொண்டு போய் புதைத்து வைத்து விட்டேன். இதோ தாலந்து, எடுத்துக்கொள்ளும், போவோம் என்று சொல்லி அதை கொடுக்கிறான். எஜமான் அவனை பார்த்து, உண்மையற்ற சோம்பேறியான ஊழியக்காரனே, உனக்கு அழுகையும் பற்கடிப்பும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவனை கண்டித்து நியாயம் தீர்க்கிறான். இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தங்களுக்கு கிடைத்த 1 தாலந்தை, ஐயோ எங்களுக்கு 5 தாலந்து கிடைக்கவில்லையே, 2 தாலந்து கிடைக்கவில்லையே என்று குறைப்பட்டு, நான் என் ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று தங்களுக்குள்ளே தாங்களே முடிவு கட்டி அதை கொண்டு போய் புதைத்து வைத்து விட்டவர்கள் உண்டு, அவர்களை ஆண்டவர் கணக்கு கேட்பார். உனக்கு 1 தாலந்து இருக்கிறதுனாலே ஆண்டவர் கணக்கு கேட்காமல் விட்டுவிட மாட்டார். ஆண்டவரே, 5 தாலந்து உள்ளவர்களை கேட்டுக்கொள்ளும், சுவாமி நீ தானே அவனுக்கு கொடுத்தீர், அவன் இடத்துல கேட்டுக்கொள்ளும். 2 தாலந்து இவனிடத்துல இருக்கிற நீர் கேட்டுக்கொள்ளும். நான் ஏழை, ஒன்றும் இல்லாதவன், வசதி இல்லாதவன், என்னிடத்துல நீர் கேட்க வேண்டாம் என்று சொன்னால் விட்டு விடுவாரா? உனக்கு கொடுத்ததை கொடுத்த அடிப்படையிலே அவர் கணக்கு கேட்பார். அதிகம் கொடுத்தவர்களிடத்துல அதிகம் கேட்பார்,
குறைவாக கொடுத்தவர்களிடத்திலே குறைவாக கேட்பார், ஆனால் எல்லாரிடத்திலும் கேட்பார். ஐந்து தாளந்து உள்ளவனானாலும் சரி, ஒரு தாளந்து உள்ளவனானாலும் சரி, அவனிடத்திலும் கணக்கு கேட்பார். ஆகினாலே எனக்கு தாளந்தே இல்லை, எனக்கு படிப்பே இல்லை, எனக்கு வசதியே இல்லை, எனக்கு பணமே இல்லை என்று சொல்லி அதை சாக்காக வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டால் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று உண்டு. மறந்து விட வேண்டாம். ஒருவேளை அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பெரும் குறை என்ன? அவர்களைப் போல என்னை ஆண்டவர் வைக்கவில்லை. எங்க சொந்தக்காரர்கள் அவர்கள், எங்க சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை, அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், அவர்களுக்கு எவ்வளவு படிப்பு, அது எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகினாலே நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் அந்த அடிப்படையில கேட்க போவதில்லை. உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்கிற அடிப்படையில தான் உன்னிடத்துல கணக்கு கேட்பார். இவனுடைய குறைபாடு என்ன? எஜமான் கடின இருதயம் உள்ளவன், எனக்கு ஒரு தாளந்து தான் கொடுத்தான், அதான் அவனுடைய குறைபாடு. அந்த ஒரு தாளந்தை நான் பயன்படுத்தினால் இழந்து போவேன் என்று பயந்து அதை குறைத்து வைத்து விடுகிறான். கணக்கு கேட்பார், எதை கொடுத்தாரோ அந்த அடிப்படையிலே கணக்கு கேட்பார். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன தம்பி ஒரு மாலை வேளையில, அந்தி மயங்கும் வேளையில, அந்த புழுதி படிந்த கிராம சாலை வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே பல எண்ணங்கள், நல்ல கதை புஸ்தகங்கள் படித்து அவன் என்ன யோசித்திருந்தான், இப்படி புதை பொருள்கள் ஒளித்திருக்கும் பொக்கிஷங்களை மக்கள் கண்டுபிடித்தார்களே, அவர்களெல்லாம் பணக்காரர்களாகிவிட்டார்களே, ஏதோ ஒரு முத்தையோ வைரத்தையோ திடீரென்று கண்டு பணக்காரர்களாகிவிட்டார்களே, நானும் ஏன் அப்படி ஆகக்கூடாது, ஒரு நாள் நிச்சயமாய் நானும் பணக்காரனாக போகிறேன், என்றைக்காவது ஒரு நாள் விலையுயர்ந்த ஒரு முத்தை ஒரு வைரத்தை நான் கண்டுபிடிப்பேன், அப்பொழுது நான் பணக்காரனாகி விடுவேன் என்று தனக்குள்ளே இப்படியாக கனவு கண்டு கொண்டு அவன் சென்று கொண்டிருக்கிறான். திடீரென்று பார்த்தால் அங்கே புழுதியில ஏதோ ஒன்று மெருங்குகிறது. கனவுக்கேற்றவாறு சம்பவம் நடந்து விட்டது. சரி, தன்னுடைய வேலை வந்து விட்டது, இதுதான் தான் கண்டுபிடிக்க போகிற வைரம், விலையுயர்ந்த கல் என்று துடிக்கும் இருதயத்தோடு கூட அதை எடுத்து மெதுவாக தன் வீட்டுக்குள் கொண்டு போய், குடிசை வீட்டிலே வெளிச்சம் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ளே அதை வைத்து விடுகிறான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் எண்ணமெல்லாம் விலை உயர்ந்த ஒரு கல்லை கண்டுபிடித்து விட்டோம், அதை விற்று பணக்காரன் ஆகிவிடுவோம், நம்முடைய குடிசை வீடு மாளிகை வீடு ஆகிவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான். அதிகாலையிலே காலையின் வெளிச்சத்திலே தீப்பெட்டியை வெளியே எடுத்து வந்து திறந்து பார்த்தால் அது என்ன தெரியுமா? கேவலம் உடைந்து போன ஒரு வளையல் துண்டு. அது வர்ணம் பூசப்பட்டிருந்தபடியினாலே அந்தி மயங்கும் வேளையிலே இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் அவ்வளவு வித்தியாசம் தெரியாத அந்த சமயத்திலே அது மினுங்கிற்று. மின்னுவதெல்லாம் பொன்னாகாது என்று பழமொழி உண்டல்லவா? இவன் அது மின்னின உடனே இதுதான் விலை உயர்ந்த கல் என்று அதை கொண்டு போய் சேர்த்து வைத்துக் கொண்டான். அந்தி மயங்கும் வேளையிலே பார்வை சரியாக இல்லாத சமயத்திலே விலை உயர்ந்ததாக காணப்பட்ட அந்த உடைந்து போன வளையல் துண்டு காலையின் வெளிச்சத்தில் கிரயமற்றதாக, மலிவானதாக, ஒன்றுக்கும் உதவாததாக தோற்றம் அளித்தது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அங்கே ஓடுகிறாய், இங்கே ஓடுகிறாய், அதை எடுக்கிறாய், இதை எடுக்கிறாய், சேர்த்து வைத்துக் கொள்கிறாய், விலை ஏர்ந்தது என்று எண்ணுகிறாய், மின்னுகிறதெல்லாம் பொன் என்று எண்ணிக்கொள்கிறாய், எல்லாவற்றையும் பற்றி பிடித்துக் கொள்கிறாய், நித்தியத்தின் வெளிச்சத்திலே கேவலம் உடைந்து போன வளையல் துண்டுகளாக அதை மாறிவிடக்கூடும். எதற்காக வாழுகிறாய்? உன் வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன? உன் வாழ்க்கையில நீ கிரயம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கும் காரியங்கள் என்ன? வாழ்க்கையை பற்றிய உக்கிரானத்துவம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கூட்டம் முடிய போகிறது. இந்த செய்தியின் இறுதியிலே உன்னை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே, என் உக்கிரானத்துவத்திலே நான் தவறினதை எனக்கு மன்னித்தருவன். சுவாமி, எனக்காக வாழ்ந்தேன், வாழ்க்கையில அமைதி இல்லை, எதை பற்றி பிடித்துக் கொண்டனோ அதுவும் என் கையை விட்டு போகும் நிலையில் இருக்கிறது. வறட்சி, சமாதானம் இல்லாத நிலை, வெறுமையான நிலை, உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக வாழுவேன், உமக்காக ஊழியம் செய்வேன் என்று உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உண்மையுள்ள உக்கிரானத்துவம் உள்ளவனாக என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று உன்னையே ஒப்பு கொடுப்பாயா? அருமையான இந்த மிஷினரி கூட்டத்துல அப்பேற்பட்ட ஒரு பிரதிஷ்டை உன்னிலே காணப்படுமானால் என் இயேசுவுக்கு மகிமை. இந்த கூட்டத்தின் நோக்கம் நிறைவேறும். இந்த கூட்டத்தின் நோக்கம் ஐயமுக்கு பணம் சேர்ப்பதல்ல, அல்லது ஐயம் பெருக வேண்டும் என்பதல்ல, இயேசு பெருக வேண்டும், அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். அநேக மக்கள் தங்கள் உள்ளங்களை, வாழ்க்கையை அவருக்கு கொடுத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். ஆகினாலே உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயா? பிரார்த்தனை செய்வோம்.
அன்புள்ள ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம் சுவாமி. பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.